சிம்ரன், அக்கா சாப்பிட வரல? அவங்க சாப்பிட மாட்டாங்க, நீங்க சாப்பிடுங்க. ஏன் போய் சாப்பிட கூப்பிட வேண்டியதானே? நான் கூப்பிட்டா வர மாட்டாங்க, நீங்க சாப்பிடுங்க. அக்கா எங்க? உள்ளதான் இருக்காங்க. அக்கா சாப்பிட வாக்கா. எனக்கு பசிக்கலடா, நீ சாப்பிடு. கொஞ்சமாவது சாப்பிடு. நீ உட்காருடா. நான் உட்கார்றேன், நீ உட்காரு. சிம்ரன், நீ என்னடி இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க போற? அவ காலேஜில் சேர்ற வரைக்கும் இப்படித்தான் இருப்பேன்னு நேர்த்தி கடன் போல இல்ல சித்து. என்ன, கவர்மெண்ட் காலேஜ் தானே? ஏய், நீ வேற அவளை ஏண்டி ஏத்தி விட்டுட்டு இருக்க? ஆமா, சும்மா இரு சிம்ரன், அவ சாப்பிடாம கோச்சுட்டு போயிட போறா. நான் ஏன் சாப்பிடாம இருக்கணும்? அதெல்லாம் நான் சாப்பிடுவேன். நல்லா சாப்பிடுவேன். வித்யா, உங்க அப்பா இன்னும் வரலையா? இல்லம்மா. எங்க போனாரு? தெரியலம்மா. என்னக்கா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை எதுவும் போடணுமா? நீ உட்காரு சிம்ரன், இப்போ எடுத்துருவா. இல்லைடா, எனக்கு பசிக்கல, நீங்கள்லாம் சாப்பிடுங்க. அக்கா, ஏன் சிம்ரன் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கூப்பிட வேண்டியதானே? கேங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியுங்க, அதான் அப்பவே கூப்பிடல. அப்பா சாப்பிடாம அம்மா எப்படி அம்மா சாப்பிடுவாங்க? இத நான் யோசிக்கவே இல்ல பாரு மாமா. அதுதான் லவ், பியார், பிரேமா, காதல். எனக்கும் ஒருத்தி வந்திருக்காள, நான் சாப்பிடலனாலும் சந்தோஷமா உட்காந்து கட்டு கட்டுன்னு கட்டுவா. குழப்பமான கப்பல்ஸ்னு ஒரு அவார்டு கொடுத்தா இவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்படிதான் போல் இருக்கு. உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரும் இப்படிதானா? இல்ல, நம்ம முன்னாடி இப்படி அடிச்சுக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்களா? அதெல்லாம் உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சிருக்காங்க. அப்போ நாமெல்லாம் இல்லாதப்போ மொத்தமா லவ் ஓபன் பண்ணிடுவாங்களாக்கும். ஒரு நல்ல கப்பிள் ஸ்கூல்ல சண்டை வர வச்சுட்டு உட்காந்துருக்க பாரு. யாரு, நானா சண்டை போட்டுக்க சொன்னேன்? ஆமா, கவர்மெண்ட் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ண வேண்டியதானே? ஏன், அங்க படிச்சவங்க எல்லாம் பெரிய ஆளானது இல்லையா? நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம், அப்பா எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு, கண்டிப்பா நான் ஆசைப்பட்ட மாதிரி அவர் என்ன படிக்க வைப்பாரு. படிக்க வைப்பாரு.